திருச்சி அருகே அரசு பள்ளியில் சக மாணவர்கள் தாக்கியதில் 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் பாலசமுத்திரம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் தோளூர்பட்டியை சேர்ந்த கொத்தனார் வேலை செய்து வரும் கோபி என்பவரது மகன் மௌலீஸ்வரன் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று பள்ளி வளாகத்தில் அமர்ந்து மாணவர்கள் படித்துள்ளனர். அப்பொழுது சக மாணவர்கள் சிறு சிறு கற்களை தூக்கி போட்டு விளையாடியதாக தெரிகிறது. இதில் சக மாணவர்கள் மௌலீஸ்வரன் கற்களை தூக்கி வீசியதாக தவறாக எண்ணி மாணவன் மௌலீஸ்வரனை 3 மாணவர்கள் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மாணவன் மௌலீஸ்வரன் படுகாயம் அடைந்துள்ளார். இதையடுத்து பள்ளி ஆசிரியர்கள் ஆம்புலன்ஸ் உதவியுடன் தொட்டியம் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு மாணவன் மௌலீஸ்வரன் கொண்டு செல்லப்பட்டார். மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்து உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதை குறித்து தகவல் அறிந்து மௌலீஸ்வரன் பெற்றோர்கள் உறவினர்கள் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு மாணவனின் இறப்புக்கு நியாயம் கேட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி நாமக்கல் சாலையில் போக்குவரத்து பாதித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முசிறி போலீஸ் DSP யாஸ்மின் 3 மாணவர்களை தனியாக அழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவம் காரணமாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. வந்ததில் அப்புறம் பசங்களுக்குள்ள சின்ன வாக்குவாதம் வந்து அடிதடியில் 3 பசங்க சேர்ந்து அந்த 1 பையனை அடித்து பையன் இறந்துட்டான். அந்த பையனுக்கு வந்து அந்த பையனை அடித்த பையனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அடித்தவங்களுக்கு ஸ்கூல் நிர்வாகம் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்குது, கீழே விழுந்துட்டான், அதனால தான் அது மாதிரி இருக்குன்னு. அதனால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் அந்த பையனுக்கு வந்து இது நிர்வாகம் முதலமைச்சர் இதில் ஏதோ ஒன்று பாதுகாத்து அது பண்ணணும், நிவாரணம் கொடுக்கணும். குணசேகரன் அந்த பையனோட தாய்மாமன்.